ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். நீங்கள் நம்ம வீடியோவில் ஓம்படி செஞ்சுக்கலாம். 4 கப்பு இந்த கப்பு ஒரே அளவு தான். இந்த கப்பால் 4 கப் வந்து கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு. இப்போ நம்ம பேப்பரில் போட்டு சலிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் மாவு எடுத்து சலிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்படுவது செஞ்சுக்கலாம். இது ஓம்படிக்காக. ஓம்படியில் வந்து ஃப்ளேவருக்காக புதினாவை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், புதினாவும் அலசி வச்சுருக்கேன். ஓமம், 1 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு பல், இதெல்லாம் நம்ம அரைச்சி அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். புதினா ஓம்படி பசங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப, விருதாச்சலத்தில் ரொம்ப ஃபேமஸ், புதினா மிக்சர், புதினா ஓம்படி. நான் அந்த இதில் அது செஞ்சுக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதினா வந்து 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 1, பூண்டு 4 பல், இந்த ஓமம் ஊற வச்சுருக்கேன், இதையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓமப்படி செஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல வந்து இந்த கடலை மாவு சலிச்சு வச்சுருக்கேன். அரிசி மாவு 4 கப்பு அரிசி மாவு, 4 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு, அதாவது 4 1. இப்போ நம்ம புதினா, பச்சை மிளகாய், பெருங்காயம், ஓமம்லாம் போட்டு அரைச்சதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வடிகட்டிட்டேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ நாம் 1 விஸ்க் வச்சு கலந்து, கையாலேயே கலந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் சூடாக இருக்குது, இதில் நம்ம வந்து 1 தண்டை எடுத்து ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ வந்து முருங்கை குழாயில் ஓமப்பொடி வச்சுருக்கு, அது மாதிரி போட்டு அதில் நம்ம மாவை வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடானவுடனே புழிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ ஓமப்பொடியை புழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக புழிஞ்சு விட்டு பார்த்தோம். இப்போ நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க, நல்லா மொறு மொறு சவுண்டு கேட்க பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சிக்கலாம். இந்த புதினா போட்டதால் கலர் மங்கலாக இருக்குது, இன்னும் டார்க்காக இருக்கும். விருதாச்சலத்தில் மம்முன் கடையில் ஃபேமஸாக இருக்கும். அந்த வாசனைக்காக நான் அது மாதிரி செய்கிறேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஓமப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வச்சு நம்ம காரா இது செஞ்சுக்கலாம், மிக்சர் கூட செஞ்சுக்கலாம். நான் அதை எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு.